இன்சான் உடம்பு ஒருபோதும் அழியாதென்ற எண்ணம் ஒழியாத வம்பன், இன்சான் உடம்பு ஒருபோதும் அழியாதென்ற எண்ணம் ஒழியாத வம்பன், ஏது வந்தாலுமோர் அணுவுக்கு நிகரென்று இடும்பைகள் பேசுவம்பன், கண்சாடை கண்டு விலகாத வம்பன், காசு 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 என்ற வம்பன், கல்லும் ஒரு போதேனும் உருகும் உருகா கருங்கல் நெஞ்சனான வம்பன், பெண் சாதி பெண் சாதி பெண் சாதி என்றே பிதற்று பேய் கொண்ட வம்பன், பேயோட்டொலிக்காடி ஏனுமுமை நம்பினேன் பிரியமுடனாளுதற்கே, வன் சீரும் என் சீருமுள்ள நீர் பின்தொடர வல்லலிரசூல் வருகவே, வளரும் அருள் நிறை குணம் குடி வாடுமென்னிரு கண்மணியே முஹியுத்தீனே. அல்ஹம்துலில்லாஹில்லதி தஆ ஹபீபஹு ஃபீ லைலத்தில் மிஅராஜி வஅல்லமஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் ரஆ ரப்பஹு பிஐனை ரஸ்ஸிஹி வகல்லமஹ் வஆலா ஆலிஹி தய்யிபீன தாஹிரீன தலா கலாம ரஹ்மானி வஅல்லமஹ் வாலா சஹாபத்திஹி அலாஃபி உம்மத்திஹி வசாயிரி உம்மத்திஹி வகர்ரமா. அம்மாபாத். அளவற்ற அல்லாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாவுக்கே சர்வ புகழும் உரித்தாகுக. சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் இவ்வுலகம் படைக்கப்படுவதற்கு காரணமாக அமைந்த செய்துனா வகவுசுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், இவ்விழாவின் கதாநாயகர் முஹம்மது பின் இஸ்மாயில் அல் புகாரி கத்தஸல்லாஹு ஸிரஹுல் அசீஸ் அன்னவர்கள் மீதிலும், இவ்விடத்தின் இஸ்தாபகர் அதிசங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய அபில் ஐர்ஃபான் அப்துல் ஜவாத் ஆலிம் வலியுல்லா கத்தஸல்லாஹு ஸிரஹுல் அசீஸ் அன்னவர்கள் மீதிலும், கைரியத்தென்ற வேற்றுமை நீக்கி ஐனியத்தை எங்களுக்கு காட்டித்தந்த அதிசங்கைக்கும் மரியாதைக்குமுரிய ஷேஹுனா மிஸ்பாஹி நாயகம் அன்னவர்கள் மீதும் சலவாத்து சலாம் கூறியவனாக. இந்த புனிதமான மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய அறிஞர்களே, அல் ஜாமியத்து ரப்பானியா அரபு கலாபீடத்தின் மாணவர்களே, இங்கு நடைபெறப்போகின்ற இங்கே என்னுடைய உரையை கேட்பதற்காக இங்கு சமூகம் அளித்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று சஹீஹுல் புகாரி மஜ்லிஸ் ஆரம்பிக்கப்பட்டு 15வது இரவிலே வீற்றிருக்கின்றோம். இன்றைய ஜுசுவிலே செய்யிதுனா முஹம்மது பின் இஸ்மாயில் அல் புகாரி கதசல்லா சிரஹுல் அசீஸ் அன்னவர்கள் பல பொன்மொழிகளை இங்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக அன்சாரிங்கள் மதீனாவாசிகளை பற்றியும் அன்னவர்களுடைய சிறப்புகளையும், அன்னவர்களை நாம் நேசம் வைப்பது ஈமானுடைய விடயத்தில் நின்றும் உள்ளது என்பது பற்றியும், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் அன்னவர்களுடன் ஹிஜ்ரத் செய்த தோழர்களுக்கும் மதீனாவாசிகள் அன்சாரியங்களுக்கும் இடையிலுள்ள சகோதரத்துவம் எவ்வாறு அமைந்திருந்தது என்பது பற்றியும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காட்டிய மாபெரும் அற்புதங்களில் ஒன்றான சந்திரனை பிளந்து காட்டினார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வரலாற்றையும் இங்கு இன்றைய ஜுசுவிலே செய்துனா
முஹம்மது பின் இஸ்மாயில் அல் புகாரி கத்தசல்லா சிரஹுல் அசீஸ் அன்னவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். இது என்னுடைய முதலாவது பேச்சாக இருப்பதன் காரணத்தினால், இது என்னுடைய ஆரம்ப பேச்சாக இருப்பதன் காரணத்தினால் நல்லோர்களை பற்றி தொடங்கினால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அல்லாவை காட்டக்கூடிய சின்னங்கள், அல்லாவை காட்டக்கூடிய சின்னங்களில் ஒருவரான சையிதுனா முஹம்மது பின் இஸ்மாயில் அல் புகாரி கத்தசல்லா சிரஹுல் அசீஸ் அன்னவர்களை பற்றி என்னுடைய பேச்சுக்கு முன்னால் பேசினால் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நாம் சுன்னத் வல் ஜமாஅத் என்ற கொள்கை வழியிலே பின்பற்றக்கூடிய மக்கள், அதேபோல இன்னும் பல கூட்டத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் வாழ்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உயர்த்தி பேசக்கூடிய மக்களும் இந்த உலகத்திலே வாழ்கின்றார்கள். அதேபோல அன்னவர்களை கீழ்த்தரமாக பேசக்கூடிய மக்களும் இங்கு வாழ்கின்றார்கள். படித்தவர்கள் வாழ்கின்றார்கள், படிக்காத பாமரர்கள் வாழ்கின்றார்கள். அனைவரும் அறிந்த ஓர் இமாமாக சையிதுனா முஹம்மது பின் இஸ்மாயில் அல் புகாரி கதசல்லா சிரஹுல் அசீஸ் அன்னவர்கள் இருக்கின்றார்கள். எல்லோருக்கும் இமாம் புகாரி என்று சொன்னால்தான் விளங்கும். இலங்கையில் மாத்திரமல்ல, பல நாடுகளிலும் பிரசித்தி பெற்ற இந்த இமாம் அவர்கள் இமாம் புகாரி என்று சொன்னால் மாத்திரம்தான் விளங்கும். ஆனால் அன்னவர்களுடைய பெயர் அதுவல்ல. அன்னவர்களுடைய பெற்றோர்கள், அன்னவருடைய தாய் தகப்பன் வைத்த பெயர் புகாரி அல்ல, அன்னவர்களுடைய பெயர் முஹம்மத். இவர்கள் ஹிஜிரி 1904 வருடம் கிறிஸ்துவுக்கு பின் 810 ஷவ்வால் பிறை 13 வெள்ளிக்கிழமை சோவியத் ரஷ்யாவில் உள்ள புகாரா என்ற ஊரில் பிறந்தார்கள். இவர்கள் புகாரா என்ற ஊரில் பிறந்ததன் காரணத்தினால்தான் இவர்கள் புகாரி என்று அழைக்கப்படுகின்றார்கள். இவர்களுக்கு சில சிறப்பு பெயர்கள் இருக்கின்றன. அமீருல் முஃமினீன், முஃமின்களுடைய தலைவர் என்ற பட்டப்பெயர் இவர்களுக்கு இருக்கின்றது. அதேபோல நாசிருல் அஹாதீஸின் நபவியா, நாசிருல் மவாரீதில் முஹம்மதியா, ராயிசுல் முஹத்திசீன் போன்ற பல பட்டப்பெயர்கள் கொண்டு இவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். இந்த உலகத்திலே பல இமாம்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். ஹதீஸ் கலையாக இருந்தாலும் சரி, அதே போல தப்சீருடைய குர்ஆனுடைய கலையாக இருந்தாலும் சரி, பல கலைகள் இருக்கின்றன. இந்த ஹதீஸுடைய கலையிலே ஹதீஸ் கலையின் மேதைகளின் தலைவர் என்ற பட்டம் இவர்களுக்கு மாத்திரம்தான் இருக்கின்றது. உலக வரலாற்றிலேயே ராயிசுல் முஹத்திசீன் என்ற பட்டப்பெயர் பெற்ற இமாம் இவர்கள் மாத்திரம்தான். இந்த சிறப்பை இந்த இமாம் அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். இவர்களுக்கு சலாம் இபுனு முஹம்மத் பேகிந்தி, முஹம்மத் இபுனு யூசுப் பேகிந்தி, அப்துல்லாஹ் இபுனு முஹம்மத் முஸ்னதி, இப்ராஹிம் இபுனு முஸ்அத் போன்ற பெரும் இமாம்கள் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். நாம் இன்று சஹீஹுல் புகாரியை மாத்திரம்தான் வாசிக்கின்றோம். இவர்களுக்கு சஹீஹுல் புகாரி மாத்திரம் அல்ல, இவர்கள் பல கிரந்தங்கள் எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் நாம் அறிந்த கிரந்தம் இந்த சஹீஹுல் புகாரி மாத்திரம்தான். அல் அதபுல் முஃப்ரத் என்ற கிதாப் இவர்கள் எழுதியது. அதேபோல தாரீஹுல் கபீர், அல் முஸ்னதுல் கபீர், அத் தப்சீருல் கபீர், அல் மஃப்சத், அல் ஹிபா,
அல் வஹ்தான் அல் இலல் போன்ற பெரும்பெரும் கிதாபுகளை எழுதியவர்கள் இந்த இமாம் அவர்கள். இவர்களை பற்றி இமாம் ஜாஃபர் அல் மர்வசி என்ற பெரியார் கூறி காட்டுகின்றார்கள். இந்த உலகத்திலே ஓர் மனிதன் தன்னுடைய வாழ்நாளை அன்பளிப்பு செய்ய முடியாது. இந்த உலகத்திலே எமக்கு வழங்கப்பட்ட வாழ்நாளை பிரிதொருவருக்கு அன்பளிப்பு செய்ய முடியாது. ஆனால் அவ்வாறு அன்பளிப்பு செய்வது சாத்தியமான ஒன்றாக இருக்குமானால் நான் செய்துனா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்குத்தான் என்னுடைய வாழ்நாளை அன்பளிப்பு செய்வேன். ஏனென்றால் நான் மரணித்தால் ஓர் மனிதன்தான் மரணிக்கின்றான். ஆனால் இந்த இமாம் அவர்கள் மரணித்தால் இந்த உலகமே மரணிக்கின்றது என்று இமாம் ஜாஃபர் அல் மர்வசி என்ற பெரியார் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த இமாம் அவர்களுடைய சிறப்பை பாருங்கள் சகோதரர்களே. இந்த இமாம் அவர்கள் சொல்கின்றார்கள் என்ன, ஓர் நான் மரணித்தால் ஓர் மனிதன்தான் மரணிக்கின்றேன், ஆனால் ஓர் இமாம் மரணித்தால், ஓர் அறிஞர் மரணித்தால், ஓர் ஆலிம் மரணித்தால் இந்த உலகமே மரணிக்கின்றது என்று சொல்கின்றார்கள். இவர்கள் சும்மா சொல்லவில்லை. மௌத்துல் ஆலிமி, மௌத்துல் ஆலம் என்று சொல்வார்கள். ஓர் அறிஞனுடைய மரணம் இந்த உலகத்தினுடைய மரணம் என்று சொல்வார்கள். அந்த கூற்றை வைத்துதான் இந்த இமாம் அவர்கள் சொல்கின்றார்கள், நான் மரணித்தால் பரவாயில்லை, ஆனால் ஓர் இமாம் மரணித்தால் இந்த உலகமே மரணிக்கின்றது. உலகம் மரணித்தால் என்ன நடக்கும், ஓர் இமாம் மரணித்தால் என்ன நடக்கும், இந்த படிக்காத பாமரர்களுக்கு அறிவை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் மரணித்தால் யார் சொல்லிக் கொடுப்பது? இதனால் தான் இந்த விடயத்தை சொல்லி காட்டுகின்றார்கள். இவர்கள் ஹிஜிரி 256 வருடம், கிறிஸ்துவுக்கு பின் 878 நோன்பு பெருநாள் இரவன்று இசா தொழுகையின் பின் தன்னுடைய 62 வயதிலே மரணித்தார்கள். இந்நாளில்லாஹி வைநாயிலேஹி ராஜுவும். இவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் ஓர் பிரார்த்தனை செய்கின்றார்கள். என்ன, இறைவா உன்னுடைய இந்த உலகமானது, உன்னுடைய இந்த பூமியானது மிகவும் விசாலமானது, மிகவும் பரந்த பூமி இது, ஆனால் எனக்கோ மிகவும் நெருக்கமாக இருக்கின்றது, மிகவும் இடையூறாக இருக்கின்றது. எனக்கு இங்கு மிகவும் இங்கே எனக்கு அமைதியாக வாழ முடியவில்லை. இறைவா உன்னளவில் என்னை அழைத்து கொள்வாயாக என்று செய்துனா முஹம்மது பின் இஸ்மாயில் அல் புகாரி கதசல்லா சிரஹுல் அசீஸ் அன்னவர்கள் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். ஓர் இமாம் பிரார்த்தனை செய்கின்றார்கள். இமாம் என்றாலே மிகவும் பிரசித்தி பெற்றவர்கள், மக்களெல்லாம் எவ்வளவு கண்ணியம் செய்திருப்பார்கள். அப்படியான ஓர் இமாம் இவ்வாறு துஆ செய்வதற்கு, பிரார்த்தனை செய்வதற்கு என்ன காரணமாக அமைந்திருக்கும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. இதற்கு காரணம் என்ன, அன்னவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் அவர்களை பகைத்ததுதான் காரணம். அன்னவர்களுடைய அறிவு ஞானத்தை கண்ட உலமாக்கள், அன்னவர்களுடைய அறிவு ஞானத்தை கண்ட அறிஞர்கள் அன்னவர்களை பகைத்தார்கள். இவர்களுக்கு ஏதாவது ஓர் முடிவு கட்ட வேண்டும் என்று நினைத்தார்கள். இதை இமாம் அவர்களால் சகித்து கொள்ள முடியவில்லை. இதனால்தான் இமாமுனா முஹம்மது பின் இஸ்மாயில் அல் புகாரி அன்னவர்கள் இவ்வாறு பிரார்த்தனை செய்தார்கள். இன்று நாம் பார்க்கின்றோம்,
இந்த தௌஹீதை சொன்னதற்காக எவ்வளவோ இமாம்கள் தண்டிக்கப்பட்டிருக்கின்றார்கள், சிறை சென்றிருக்கின்றார்கள், தோல் உரிக்கப்பட்டிருக்கின்றார்கள், அதே போல நாடு கடத்தப்பட்டிருக்கின்றார்கள். இந்த விடயத்தை ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அன்னவர்கள் தங்களுடைய கிரந்தத்திலே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். ஏலம் அன்னஹு மா கான கபீரும் ஃபி அஸ்ரின் கத்து, எந்த ஓர் இமாமும் எந்த ஓர் பெரியாரும் அன்னவருடைய காலத்தில் வாழவில்லை, இல்லா கானலஹு அதுவும் மின சபலா, கீழ்த்தரமான எதிரிகள் கீழ்த்தரமான பகைவர்கள் அவர்களுக்கு இருந்தே ஒளியே. அப்படியானால் எந்த ஓர் இமாமுடைய காலத்திலும் எதிரிகள் வாழ்ந்துதான் இருக்கின்றார்கள். இதில் அஷ்ராஃபு, ஓர் மனிதனுக்கு சிறப்பு இருந்தால், ஓர் மனிதனுக்கு மக்களுடைய ஆதரவு இருந்தால், துபுத்தலாபில் அத்துராபி, குறைகள் சொல்வது கொண்டு பொய்களை இட்டு கட்டுவது கொண்டு சோதிக்கப்படுவார்கள். இது இன்று நடக்கின்றது. வகானலி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இபிலீஸ், இவ்வாறுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு இபிலீஸ் காணப்பட்டான். வகானலுஹு லி நூஹின் அலைஹிஸ்ஸலாம் ஹாமுன் வகைரு, சையிதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு ஹாமும் அவன் அல்லாதவர்களும் காணப்பட்டார்கள். வகானலி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜாலூத் வ அவ்ராபுஹு, செய்துனா தாவூத் அலி சலாத்து வசலாம் அன்னவர்களுக்கு ஜாலுத் என்ற எதிரி காணப்பட்டான். அலி சலாம் சஹர், சுலைமான் அலி சலாத்து வசலாம் அன்னவர்களுக்கு சஹர் என்ற எதிரி வாழ்ந்தான். வகானலி ஈசா அலி சலாம் பி ஹயாத்தில் ஊலா புக்து நசர், செய்துனா ஈசா அலி சலாத்து வசலாம் அன்னவர்களுடைய ஆரம்ப வாழ்விலே, இன்று அன்னவர்கள் இரண்டாவது வானத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், ஆனால் அன்னவருடைய முதலாவது வாழ்விலே புஹ்து நசர் என்ற எதிரி வாழ்ந்தான். வபிஸ்தானியத்தி அத்தஜ்ஜால், அன்னவர்கள் இந்த உலகம் அழிவதற்கு சில காலங்களுக்கு முன்னால் இந்த உலகத்திலே வருவார்கள், அந்த காலத்திலே அன்னவர்களுக்கு எதிரியாக தஜ்ஜால் வாழ்வான். வகானலி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னும்ரூத், செய்துனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு நும்ரூத் காணப்பட்டான். வகானலி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன், செய்துனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு ஃபிரௌன் காணப்பட்டான். வஹாக்கதா இலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகான அபூ ஜஹல், செய்துனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அபூ ஜஹல், உத்துபா போன்ற ஷைபா போன்ற பெரும்பெரும் குரேஷி தலைவர்கள் காணப்பட்டார்கள். இவ்வாறு அன்னவருடைய காலத்திலே வாழ்ந்த எதிரிகளை சொல்லிக்கொண்டு வருகின்ற ஜலாலுத்தீன் சுயூத்தி அன்னவர்கள், வமா காசாஹுல் இமாமுல் புகாரி அன்னவர்கள், நாம் இன்று விழா எடுக்கக்கூடிய இமாம் அவர்கள் புகாரா என்ற ஊரிலிருந்து ஹர்தங் என்ற ஊருக்கு நாடு கடத்தப்பட்டார்கள். இவ்வாறுதான் அறிவை சொல்லக்கூடிய இமாம்கள், அல்லாவை பற்றிய ஞானத்தை பேசக்கூடிய இமாம்கள் கைரியத்தில் நின்றும் ஐனியத்தை காட்டிக் கொடுக்கக்கூடிய ஷேகுமார்களுக்கு ஒவ்வொரு காலத்திலும் எதிரிகள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஓர் மனிதனுடைய உள்ளத்திலே பொறாமை, வஞ்சகம் போன்ற கீழ்த்தரமான செயல்களை உண்டாக்கக்கூடியவன் யார்? இபிலிஸ். அவனுக்கும் சில எதிரிகள் இருக்கின்றார்கள், அவனுக்கும் சில பகைவர்கள் இருக்கின்றார்கள். இதை வஹ்ப் இப்னு முனப்பஹ் என்ற தாபியீன்கள் ஒருவரான வஹ்ப் இப்னு முனப்பஹ் என்ற பெரியார் சொல்லி காட்டுகின்றார்கள். ஒருமுறை இப்லீஸை அழைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றான்,
ஐயாத்திய முஹம்மதின் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இபிலீஸே நீ பெருமானா செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் செல், சென்று அன்னவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு விடை சொல் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இபிலீஸுக்கு சொன்னான். இபிலீஸ் ஓர் ஷெய்குடைய உருவத்திலே, ஓர் வயோதிபனுடைய உருவத்திலே, கையிலே ஓர் ஊன்றுகோலை அசாவை பிடித்தவனாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்திலே வருகின்றான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்கின்றார்கள், யார் மன் அந்த, நீ யார் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்கின்றார்கள். அப்போது இபிலீஸ் சொல்கின்றான், கால அன இபிலீஸ், நான் தான் இபிலீஸ். ஃபகால லிமா ஜியத்த, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்கின்றார்கள், என்னிடம் எதற்காக நீ வந்தாய், என்னிடம் எதற்காக நீ வர வேண்டும் என்று கேட்டபோது இபிலீஸ் சொல்கின்றான், இன்னல்லாஹ அமரனி அன் ஆத்தியக்க, முஹம்மதே அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான் உங்களிடம் செல்லும்படி, வஜீபக அன் குல்லி மா தஸ்அலுனி, நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு வினாவுக்கும் பதில் சொல்லும்படி என்னை அனுப்பியிருக்கின்றான் என்று சொன்னபோது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்கின்றார்கள், யா மல்ஊன், சபிக்கப்பட்டவனே, இபிலீஸே, கம் அதாவுக்க மின் உம்மத்தி, என்னுடைய சமூகத்திலே என்னுடைய உம்மத்திலே உனக்கு எத்தனை எதிரிகள் இருக்கின்றார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்ட கேள்வியை பாருங்கள் சகோதரர்களே, எதை கேட்கின்றார்கள், என்னுடைய உம்மத்திலே எத்தனை எதிரிகள் உனக்கு இருக்கின்றார்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டபோது இபிலீஸ் சொல்கின்றான், ஹம்சத்து அஷர, 15 எதிரிகள் உங்களுடைய உம்மத்திலே, முஹம்மதே உங்களுடைய சமூகத்திலே எனக்கு 15 எதிரிகள் இருக்கின்றார்கள். அவ்வளவும் அந்தயா முஹம்மத், இபிலீஸ் சொல்கின்றான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து, உங்களுடைய உம்மத்திலே உங்களுடைய சமூகத்திலே எனக்கு முதலாவது எதிரி நீங்கள் தான். பெருமானாருக்கு எப்படி இருந்திருக்கும், என்னுடைய உம்மத்திலே உனக்கு எத்தனை எதிரிகள் என்று கேட்டபோது இபிலீஸ் சொல்கின்றான், எனக்கு 15 எதிரிகள் இருக்கின்றார்கள், அதிலே முதலாவதாக நீங்கள்தான் முஹம்மதே எனக்கு எதிரி என்று சொல்கின்றான். நாம் சிறிது சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே, இபிலீஸ் யார், சுவர்க்கத்திற்கு அதிபதியாக இருந்தவன், சுவர்க்கத்தினுடைய ஹசானாக்களுக்கு பொக்கிஷங்களுக்கு பொறுப்புதாரியாக இருந்தவன், மலக்குகளுக்கு படித்து கொடுக்கக்கூடிய ஆசானாக இருந்தவன், இவன் அல்லாஹ்வினால் சபிக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை திருமறையிலே கூறி காட்டுகின்றான், நாங்கள் ஓர் ஹலீஃபாவை உருவாக்கினோம், ஆதமை நாங்கள் படைத்தோம், அனைத்து மலக்குகளுக்கும் நாம் ஆதமுக்கு சுஜூதி செய்யும்படி ஏவினோம், ஆனால் இபிலீஸ் மாத்திரம் அதை ஏற்க மறுத்தான், அவன் சிரம்பணியவில்லை, அதனால் நாங்கள் சபித்தோம் என்று சொல்கின்றான். அல்லாஹ் அவ்வாறுதான் சொல்கின்றான். அப்படியானால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டபோது இபிலீஸ் என்ன சொல்லி இருக்க வேண்டும், அவன் இருந்த அந்தஸ்தை குறைத்து அல்லாஹ்வால் சபிக்கப்படுவதற்கு காரணமாக அமைந்தவர்கள் செய்தினா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். அப்படியானால் இபிலீஸ் என்ன சொல்லி இருக்க வேண்டும், எனக்கு முதலாவது எதிரி ஆதம் தான் என்றுதானே சொல்லி இருக்க வேண்டும். ஆனால்
இபிலீஸ் சொன்ன பதில் என்ன? எனக்கு முதலாவது எதிரி நீங்கள்தான் முஹம்மதே என்று சொன்னான். அப்படியானால் அவன் சொல்வதற்கு ஏதோ ஓர் காரணம் இருக்க வேண்டும். அவன் வெறுமனே சொல்ல மாட்டான், ஏதோ ஓர் காரணம் இருக்க வேண்டும். அந்த காரணத்தை நான் பின்னால் சொல்லக்கூடிய விடயங்களை வைத்து நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். நாம் இன்று ஷாபான் பிறை 27 இருக்கின்றோம். இன்றுதான் செய்துனா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை அழைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கின்றான், ஜிப்ராயிலே, என்னுடைய ஹபீபான, என்னுடைய அன்பரான பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சந்திப்பதற்கு நான் விரும்புகின்றேன். அவரை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சையிதுனா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு கட்டளையிட்டான். அதேபோல மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களையும் அழைத்தான். அன்னவரிடம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கின்றான், நீங்களும் ஜிப்ராயிலுடன் செல்லுங்கள், என்னுடைய ஹபீபை அழைத்து வாருங்கள் என்று சொல்கின்றான். அதேபோல இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள், இவர்கள் உலகம் அழிவதற்கு முன்னால் சூர் ஊதப்படும், இவர்கள்தான் அந்த சூரை ஊதுவார்கள். இவர்களை அழைத்த போது இவர்கள் அல்லாஹ் எப்போது எம்மை அழைப்பான் என்று எதிர்பார்த்திருக்கின்றார்கள். எதற்காக? சூர் ஊதுவதற்காக. இந்த உலகத்தை அழிப்பதற்கு சூர் ஊதக்கூடியவர்கள் இவர்கள்தானே. இவர்கள் அல்லாஹ் எப்போது எம்மை அழைப்பான், நாம் எப்போது சூர் ஊதுவோம் என்று அல்லாஹ்வினுடைய கட்டளையை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அன்னவர்களை அழைத்த போது இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார்கள், இறைவா, உலகம் அழியப் போகின்றது, இந்த உலகம் அழியப் போகின்றதா என்று இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கேட்கின்றார்கள். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கின்றான், இல்லை, என்னுடைய ஹபீபான முஹம்மதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நான் சந்திக்க விரும்புகின்றேன். நீங்கள் மூவரும் சென்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கட்டளையிட்டான். அப்போது செய்துனா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் அன்னவர்கள் சுவர்க்கத்தினுள் செல்கின்றார்கள். எதற்காக? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அழைத்து வருவதற்காக புராக் என்ற வாகனம் எடுப்பதற்காக செய்துனா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சுவர்க்கத்திலே சென்று பார்க்கின்றார்கள். அங்கே 40,000 மேற்பட்ட புராக்குகள், வாகனங்கள் காணப்பட்டன. அங்கே ஓர் புராக் மாத்திரம் மிகவும் நெளிந்ததாக, மிகவும் கவலைப்பட்டதாக காணப்பட்டது. இதை கண்ட செய்துனா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அந்த புராக்கிடத்தில் சென்று கேட்கின்றார்கள், புராக்கே, உன்னுடைய தோழர்கள், உன்னுடைய நண்பர்கள் எல்லாம் உன்று மிகவும் உற்சாகமாக இருக்கின்றார்களே, ஆனால் நீ மாத்திரம் ஏன் மிகவும் நலிந்து மிகவும் கவலையுடன் இருக்கின்றாய் என்று செய்துனா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கேட்கின்றார்கள். அப்போது அந்த புராக் சொல்கின்றது, இந்த வானத்திலே வாழக்கூடிய அமரர்கள், மலக்குகள், ஓர் காலம் வரும், அல்லாஹ்வினுடைய ஹபீபான முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஓர் புராக்கிலே அல்லாஹ்வை சந்திப்பதற்காக பயணம் செய்வார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். அன்னவர்கள் என்னுடைய மேனியில்தான், என்னிலேதான் ஏற வேண்டும் என்பதற்காக அன்றிலிருந்து நான் சாப்பிடவில்லை. அதன் காரணமாக
தான் நான் கவலையுடன் இருக்கின்றேன் என்று அந்த புராக் செய்தினா ஜிப்ராயில் அலி சலாத்து வசலாம் அன்னவர்களுக்கு கூறியது. அப்போது செய்தினா ஜிப்ராயில் அலி சலாத்து வசலாம் அந்த புராக்கிடம் சொல்கின்றார்கள், அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கின்றான், அவனுடைய ஹபீபை என்னிடம் அவனிடம் அழைத்து வரும்படி சொல்லியிருக்கின்றான். அன்னவர்களை அழைப்பதற்காகத்தான், புராக்கை பார்ப்பதற்காக நான் இங்கு வந்தேன். இதற்கு தகுதியானவன் நீதான். உன்னில் தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பயணம் செய்ய போகின்றார்கள் என்று சொன்னபோது மிகவும் உற்சாகமானதாக அந்த புராக் மாறியது. அந்த புராக்கை எடுத்துக்கொண்டு செய்தினா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அழைப்பதற்காக வருகின்றார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உம்முஹானி என்ற அன்னவருடைய சகோதரியின் வீட்டிலே ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கும் உகைல் இப்னு அபி தாலிப் அன்னவர்களுக்கும் இடையிலே உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உறக்கத்திலே இருந்ததன் காரணத்தினால் அன்னவர்களுக்கு ஓர் சலசலப்பு சத்தம் கேட்கின்றது. இப்போதுதானே முகடுகள் காணப்படுகின்றன. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்திலே ஈச்சம் ஓலைகளால் வேயப்பட்ட முகடுகள் தான் காணப்பட்டன. அதனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு சிறு சலசலப்பு சத்தம் கேட்கின்றது. பெருமானார் நினைக்கின்றார்கள், எம்மை தாக்குவதற்காக எதிரிகள் வந்துவிட்டார்களோ என்று நினைக்கின்றார்கள். அப்போது செய்தினா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் அந்த முகடின் வழியாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தின் பக்கத்திலே வந்து அமர்கின்றார்கள். அப்போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்கின்றார்கள், ஜிப்ராயிலே எதற்காக நீங்கள் வந்தீர்கள்? எனக்கு வஹி அறிவிப்பதற்காகவா வந்திருக்கின்றீர்கள் என்று கேட்டபோது செய்தினா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் சொல்கின்றார்கள், நாயகமே, இறைவன் உங்களை சந்திப்பதற்காக அழைக்கின்றான், உங்களுடன் உரையாட வேண்டும் என்பதற்காக அழைக்கின்றான், உங்களை கூட்டி வரும்படி என்னை பணித்திருக்கின்றான், அதற்காகத்தான் நான் உங்களை அழைப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன் என்று செய்தினா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் கூறினார்கள். பெருமானாரும் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்பதற்காக எழுந்து செல்கின்றார்கள். அப்போது ஜம்சம் கிணறு இப்போது இருக்கக்கூடிய இடத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வளத்தாட்டி ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய நெஞ்சை பிளந்தார்கள். பிளந்து ஏதோ அன்னவர்களுடைய நெஞ்சிலே இருந்து எதையோ ஒன்றை எடுப்பது போல பாவனை செய்தார்கள். அன்னவர்களுடைய கல்விலே எதையோ ஒன்றை வைப்பது போலவும் பாவனை செய்தார்கள். இது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு நெஞ்சு விளக்கப்பட்ட ஒரு சம்பவம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்நாளிலே 4 சரம் என்றும் சொல்லப்படுகின்றது, 5 சரம் என்றும் சொல்லப்படுகின்றது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு 4 தரத்துக்கு மேற்பட்ட தடவைகள் பெருமானார் அன்னவர்களுக்கு நெஞ்சு விளக்கப்பட்டிருக்கின்றது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தாயார் மரணித்த போது சையிதா ஹலீமா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களிடத்திலே பால் குடித்தார்கள். இந்த கட்டத்திலும் செய்தினா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு நெஞ்சை பிளந்திருக்கின்றார்கள். அதே போல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய 10வது வயதிலே நெஞ்சு பிளக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு நபிப்பட்டம் நுபுவத் கிடைத்த போது நெஞ்சு பிளக்கப்பட்டது. அதே போல செய்தினா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிஃராஜ் பயணம் மேற்கொண்ட போது இராவளி பயணம் மேற்கொண்ட போதும் அன்னவர்களுக்கு நெஞ்சு பிளக்கப்பட்டிருக்கின்றது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்நாளிலே 4 தடவைகள் நெஞ்சு பிளக்கப்பட்டிருக்கின்றது.
ஆனால் இதை வைத்துக் கொண்டு சிலர் என்ன சொல்கின்றார்கள்? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கல்விலே ஊத்தை காணப்பட்டது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய கல்விலே அசுத்தம் காணப்பட்டது. இதை துப்புரவு செய்வதற்காகத்தான் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் நெஞ்சை பிளந்தார்கள் என்று சொல்கின்றார்கள். இது தவறு சகோதரர்களே. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மலம் சுத்தமானது, அன்னவர்களுடைய சலம் சுத்தமானது, அன்னவர்களுடைய ஏனைய உறுப்புகளிலே இருந்து வரக்கூடிய செல் போன்ற அசூசியான பொருட்கள் சுத்தமானது என்று இமாம்கள் சொல்லி இருக்கும் போது இவர்கள் சொல்கின்ற கருத்து என்ன? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நெஞ்சிலே அசூசியான பொருட்கள், அசுத்தமான பொருட்கள் காணப்பட்டன. இதை துப்புரவு செய்வதற்காகத்தான் நெஞ்சு பிளக்கப்பட்டது என்று சொல்கின்றார்கள். அவ்வாறு அல்ல. நாம் வுதுவுடன் இருக்கும் போது தொழுகைக்காக வுது செய்கின்றோம். நாம் வுதுவுடன் இருக்கும் போதே, வுது முறியாமல் இருக்கும் போதே புதிதாக வுது செய்கின்றோமே. தொழுகைக்காக வுதுவுடன் இருக்கும் போதே புதுப்பிப்பதற்காக வுது செய்கின்றோமே. அந்த அடிப்படையிலேதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு 4 தடவைகளும் நெஞ்சு பிளக்கப்பட்டு துப்புரவு செய்யப்பட்டுள்ளன என்று இமாம்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இவ்வாறு நெஞ்சு பிளக்கப்பட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வுடன் உரையாடுவதற்காக இராவளி செல்கின்றார்கள். சென்று முதலாவது வானத்தை காண்கின்றார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அங்கே செய்தினா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களை கண்டு அன்னவர்களிடத்திலே இருந்து துஆ பரக்கத்தை பெற்று அன்னவர்களுடன் பல உரையாடல்களை மேற்கொண்டு 2வது வானத்திற்கு செல்கின்றார்கள். இந்த வானம் இரும்பினால் அமைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு வானமும் ஒவ்வொரு படித்தரத்திலே காணப்பட்டது. இங்கே செய்தினா யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களும் செய்தினா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களும் காணப்பட்டார்கள். இவர்களுடனும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையாடிவிட்டு 3வது வானத்திற்கு செல்கின்றார்கள். அது 3வது வானம் செம்பினால் அல்லது வெள்ளியினால் அமைக்கப்பட்டிருந்தது. இங்கே செய்தினா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களுடன் அன்னவர்களை கண்டு உரையாடி மகிழ்ந்தார்கள். அதே போல 4வது வானம் தங்கத்தினால் அமைக்கப்பட்டிருந்தது. இங்கே செய்தினா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களை கண்டார்கள். அதே போல 5வது வானம் மாணிக்கத்தினால் அமைக்கப்பட்டிருந்தது. இங்கே செய்தினா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களை கண்டு உரையாடினார்கள். அதே போல 6வது வானத்திற்கு செல்கின்றார்கள். அந்த வானம் மரகதத்தினால் அமைக்கப்பட்டிருந்தது. அங்கே செய்தினா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களை கண்டு உரையாடி மகிழ்ந்தார்கள். அதே போல 7வது வானத்திற்கு செல்கின்றார்கள். அந்த 7வது வானம் ஒளியினால் நூறினால் அமைக்கப்பட்டிருந்தது. இங்கே செய்தினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களை காண்கின்றார்கள். நாம் எல்லாம் அவன், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்கும் காட்சி அளிக்கின்றான், அவனுக்கு இடம் தலம் கிடையாது என்று சொல்லக்கூடியவர்கள். அல்லாஹ்வுக்கு குறிப்பிட்ட ஓர் இடம் கிடையாது என்று சொல்லக்கூடியவர்கள். ஆனால் இன்று சலவாத்தும் கத்திரிக்காயும் என்று சொல்லக்கூடியவர்கள், எங்களை போன்ற முஸ்லிம்கள் யார் இருக்கின்றார் என்று கேட்கக்கூடியவர்கள், பெருமானாரை மிகவும் கீழ்த்தரமாக பேசக்கூடியவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 7 வானங்களுக்கு அப்பால் இருக்கின்றான் என்று சொல்கின்றார்கள். ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 7 வானங்களையும் தாண்டி சித்ரத்துல் முந்தஹா என்ற இடத்தையும் தாண்டி அல்லாஹ்வை காண்பதற்காக செல்கின்றார்கள். அப்படியானால் எதிரிகள் சொல்லக்கூடிய சொல் உண்மைதானே என்றுதான் நாம் விளங்குகின்றோம். அவ்வாறு அல்ல சகோதரர்களே.
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த அந்தஸ்து மிகப்பெரியது. அன்னவர்களை அழைத்து உரையாடுவதாக இருந்தால் அரசுக்குத்தான் அழைக்க வேண்டும், ஏழு வானங்களை தாண்டிதான் அழைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்பினான். அதனால்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஏழு வானங்களையும் தாண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைத்தான். அவன் அங்கே இருப்பது என்பது காரணம் அல்ல. அப்படியானால் சிலர் கேட்பார்கள், நீங்கள் எவ்வாறு சொல்வீர்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கொடுத்த அந்தஸ்தினால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏழு வானங்களுக்கு அப்பால் அழைத்தான் என்று நீங்கள் எவ்வாறு சொல்வீர்கள் என்று கேட்பார்கள். செய்தினா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார்கள், இறைவா, கலீமுல்லா, நானாகிறவன் உன்னுடன் பேசியவனாக இருக்கும், நான் கலீமுல்லாவாக இருக்கும், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹபீபுல்லா, உன்னுடைய இறை அன்பர், உன்னுடைய காதலர், எனக்கும் அன்னவர்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்ன என்று கேட்கின்றார்கள் செய்யிதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். அப்போது அல்லாஹ், மூசாவே, நீங்கள் கலீமுல்லாதான், நீங்கள் என்னுடன் பேசியவர்தான். கலீமுல்லா என்றால் யார்? கலீமுல்லா என்பவர் நாயனாகிய என்னை, என்னுடைய பொருத்தத்தை எதிர்பார்ப்பார். என்னுடைய பொருத்தத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் நீங்கள். ஆனால் ஹபீபுல்லா என்பவர் அப்படியல்ல, அவருடைய பொருத்தத்தை நான் எதிர்பார்க்கின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்தினா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு சொன்னான். கலீமுல்லா என்பவர் அல்லாஹ்வாகிய என்னை அன்பு வைக்கக்கூடியவராக இருப்பார். ஆனால் ஹபீபுல்லா என்பவர் அப்படியல்ல, அவரை நான் அன்பு வைக்கின்றேன். நீங்கள் எனக்கு அன்பு வைத்தால் என்னுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கும், கிடைக்காமல் விடலாம், அது என்னை பொறுத்தது. ஆனால் ஹபீபுல்லா என்பவர்கள் அப்படியல்ல, நான் அன்னவர்களை விரும்புகின்றேன். இதுதான் கலீமுல்லாவுக்கும் ஹபீபுல்லாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்று சொன்னான். இன்னும் சொல்கின்றான், கலீமுல்லா என்பவர் மூசாவாகிய தாங்கள் தூசீனா மலைக்கு வந்து என்னுடன் உரையாடினீர்கள், இதுதான் உங்களுக்குள்ள வித்தியாசம், இதுதான் உங்களுக்குள்ள இடம், இதுதான் உங்களுடைய படித்தரம். ஆனால் ஹபீபுல்லாவாகிய பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அப்படியல்ல, அவர்கள் படுத்திருக்கக்கூடிய பாயளவிலே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை நான் அழைப்பித்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கூட்டி வாரும் என்று சொல்லி அன்னவரை நான் அழைத்தேன், ஏழு வானங்களுக்கு அப்பாலும் அழைத்தேன் அன்னவர்களை கண்ணியம் செய்வதற்காக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்தினா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு வஹி அறிவித்தான். இதுதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் செய்தினா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். செய்தினா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் மீனுடைய வயிற்றிலே இருந்த அல்லாஹ்வை தரிசித்தார்கள். அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தூசீனா மலையிலே இருந்து தரிசித்தார்கள். செய்தினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் நும்ரூதினால் எரியப்பட்ட நெருப்பிலே அல்லாஹ்வை கண்டார்கள். இதுதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் ஏனைய நபிமார்களுக்கும் இருந்த வித்தியாசம், அன்னவர்களுக்கும் ஏனைய நபிமார்களுக்கும் இருந்த படித்தரம் இதுதான். இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே என்ன எவ்வாறு சொல்லி காட்டுகின்றான், கலீமுல்லாவுக்கும் ஹபீபுல்லாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை குர்ஆனிலே எவ்வாறு சொல்லி காட்டுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார்கள், ரப்பி அரினி அந்துர் இலை, இறைவா உன்னை நான் காண வேண்டும், இறைவா உன்னை நான் பார்க்க வேண்டும்,
உன்னை எனக்கு காட்டுவாயாக என்று மூசா அலி சலாத்து வசலாம் அன்னவர்கள் கலீமுல்லா கேட்கின்றார்கள். ஆனால் பெருமானா செல்லல்லாஹு அலி வசல்லம் அன்னவர்கள் ஹபீபுல்லா அன்னவர்களை பற்றி குர்ஆனிலே எவ்வாறு சொல்லி காட்டுகின்றான், அலந்தர இலா ரப்பிக்க, பெருமானாரே உங்களுடைய இறைவனை நீங்கள் பார்க்க வேண்டாமா என்று கேட்கின்றான். இதுதான் கலீமுல்லாவுக்கும் ஹபீபுல்லாவுக்கும் உள்ள வித்தியாசம். அதே போல கலீமுல்லா கேட்கின்றார்கள், ரப்பிஷ்ராலி சதிரி, இறைவா என்னுடைய நெஞ்சை விரிவாக்கி வைப்பாயாக என்று மூசா அலி சலாத்து வசலாம் அன்னவர்கள் கேட்கின்றார்கள். ஆனால் பெருமானா செல்லல்லாஹு அலி வசல்லம் அன்னவர்களை பற்றி அன்னவருடைய அந்தஸ்தை சொல்லக்கூடிய இறைவன் எவ்வாறு சொல்கின்றான், அலம் நஷ்ரஹ் லக சதரக், இறைவா நாயகமே உங்களுடைய உள்ளத்தை நாங்கள் விரிவாக்கி வைத்துள்ளோம், உங்களுடைய உள்ளத்தை நாங்கள் விரிவாக்கி வைக்கவில்லையா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இதுதான் கலீமுல்லாவுக்கும் ஹபீபுல்லாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை இறைவன் சொல்லிக்காட்டுகின்ற உதாரணம். இதிலிருந்து நாம் என்ன விளங்குகின்றோம், பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொடுத்த அந்தஸ்தினால் தான் பெருமானாரை ஏழு வானங்களையும் தாண்டி அழைத்தான். மற்றவர்கள் சொல்வது போல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அரசில் தான் இருக்கின்றான் என்பது கருத்தல்ல. இவ்வாறு ஏழு வானங்களையும் தாண்டி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடம் அன்னவர்கள் அல்லாஹ்வை கண்டு உரையாடுகின்றார்கள். இதில் தான் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு 50 நேர தொழுகைகள் கடமையாக்கப்பட்டன. இவ்வாறு கடமையாக்கப்பட்டதன் பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறுகின்றான், நாயகமே நீங்கள் விரும்பியதை கேளுங்கள், நீங்கள் விரும்பியதையெல்லாம் கேளுங்கள், நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வஹி அறிவித்தான். அப்போது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்கின்றார்கள், இறைவா ஆதமுக்கு சுஜூதி செய்யும்படி நீ இப்லீஸையோ இப்லீஸை மலக்குகளை நீ பணித்தாய். இது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு கொடுத்த சிறப்பு என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டபோது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பெருமானாருக்கு சொன்னான், நாயகமே தங்களுடைய நூர் தங்களுடைய ஒளி செய்தினா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய முதுகிலே அன்னவர்களுடைய முள்ளம் தண்டிலே இருந்தது, இதனால் தான் நான் செய்தினா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு சுஜூதி செய்யும்படி மலக்குகளை பணித்தேன் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவித்தான். இப்லீஸ் பெருமானா செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நீங்கள்தான் முஹம்மதே என்னுடைய முதலாவது எதிரி என்று சொன்னதற்கு காரணம் இதுதான். அவன் பெரிய அந்தஸ்தில் இருந்தும் கூட செய்தினா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லாம் அன்னவர்களுக்கு சுஜூது செய்ய மறுத்ததன் காரணத்தினால் அல்லாஹ் அவனை லானத்தி செய்தான். ஆனால் பெருமானா செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடன் நூர் இருந்ததினால்தான் பெருமானா செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒளி இருந்ததினால்தான் செய்தினா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லாம் அன்னவர்களுக்கு சுஜூத் செய்யும்படி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மலக்குகளுக்கு ஏவினான். சில பெரியார்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இபிலிஸ் பெருமானா செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நூர் ஒளி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களுடைய முதுகிலே முள்ளம் தண்டிலே இருந்ததை அறிந்திருந்தால் அவன் செய்தினா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களுக்கு சுஜூதி செய்திருப்பான், அவன் அல்லாஹ்வினால் சபிக்கப்பட்டிருக்க மாட்டான் என்று சில பெரியார்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒளி இருந்தது என்பதற்கு ஆதாரமாக பெருமானாரை சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்கின்றது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், குந்து நூரன் பைன எதி ரப்பி
கபில ஹலக ஆதம பி அர்பத்தி அஷர அல்ஃபி ஆமின். செய்தனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை படைப்பதற்கு 14,000 வருடங்களுக்கு முன்னாலே நான் அல்லாஹ்விடத்திலே நூறாக ஒளியாக இருந்தேன். வகான யுஸப்பிஹு ஜாலிக நூறு, அந்த நூர் அந்த ஒளி அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யக்கூடியதாக இருந்தது. வதுஸப்பிஹுல் மலாயிக்கத்து பி தஸ்பீஹி, அந்த தஸ்பீஹை கொண்டே மலக்குகளும் தஸ்பீஹ் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஃபலம்மா ஹலக்கல்லாஹு ஆதம, செய்தனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை அல்லாஹ் படைத்த போது, அல்கா தாலிக்க நூர ஃபி சுல்பிஹி, அந்த நூரை செய்தனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய முதுகந்தண்டிற்கு மாற்றினான் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். பார்த்தீர்களா சகோதரர்களே, ஆனால் இந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மிகவும் கீழ்த்தரமாக பேசக்கூடியவர்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வினுடைய முதலாவது ஒளி இல்லை என்று மறுக்கக்கூடியவர்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களை போன்ற சாதாரண மனிதர் என்று சொல்லக்கூடியவர்கள். இதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கொடுத்த கண்ணியம் இதுதான். எனவேதான் சகோதரர்களே, நேரம் நீடித்து விட்டது. எவ்வளவோ விடயங்களை சொல்வதற்காக நான் இங்கு வந்தேன். ஆனால் இந்த புகாரி ஷரீப் ஆரம்பிக்கப்பட்டு 15வது இரவாக இருக்கின்றது. எமக்கு தொடர்ந்து வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இல்லாவிட்டாலும் முடிந்த அளவு இந்த ஹதீஸ் மஜ்லிஸுக்கு வருவதற்கு நாம் திண்டித்துக் கொள்ள வேண்டும். நாம் அறிந்த விடயங்கள் சொல்லப்படும் சில உலமாக்களால், சில உலமாக்களால் தாம் அறியாத விடயங்கள் சொல்லப்படும். ஆனால் நாம் தெரிந்த விடயமாக இருந்தாலும் கூட நாம் சலிக்காமல் கேட்க வேண்டும். செய்துனா அலீபின் அபி தாலிப் அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஓர் மனிதன் தான் அறிந்த விடயத்தை 1000 தடவைகள் கேட்டாலும் கூட அவன் அந்த விடயத்தை 1வது தடவை கேட்கும் போது எவ்வாறு கேட்டானோ அந்த விதத்திலே அவன் கேட்கவில்லையானால் அவனுக்கு அந்த அறிவு பிரயோசனம் அளிக்காது என்று சீதனா அலீபின் அபி தாலிபின் கர்ரமல்லாஹு வஜ்ஹான்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவேதான் இங்கு சொல்லக்கூடிய பயான்களை கேட்க வேண்டும். அதை கேட்பதுடன் மாத்திரம் நின்று விடாமல் அதை கொண்டு நாம் அமல் செய்ய வேண்டும் என்று கேட்டு, இங்கு எனக்கும் பேச வாய்ப்பளித்த இந்த நிர்வாக சபையினருக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.